சேனல் தி டியர் ஃபேமிலி நான் புனிதா இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம கிட் சேஃப்டி பத்தி பார்க்க போறோம் கிட் சேஃப்டி அப்படின்னே நீங்க வந்து குழந்தைகளை பத்தி பத்தி பாதுகாக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை அவங்க சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியா வச்சுக்கோங்கிறது ரொம்பவே முக்கியம் எங்களோட குழந்தைங்களுக்கு நாங்க எந்த மாதிரியான சேஃப்டி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அதை நாங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எத்தோ அதை எடுத்துட்டு வாங்க இவர் தான் என்னோட பையன் எத்து இவர் இவரோட அண்ணனை சேர்ந்து ரொம்பவே நிறைய சேட்டைக்கு பண்ணுவாங்க அங்கங்க போய் விழுந்துருவாங்க இவங்களுக்காகவே நாங்க நிறைய திங்ஸ் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினோம் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து கார்னர் சேஃப்டி இப்பெல்லாம் நம்ம வீட்டுல நிறைய பேர் வீட்டுல வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்றாங்க இல்லைன்னா வந்து கிளாஸ் டைனிங் டேபிளா இருக்கட்டும் அதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும் குறிப்பா ரெண்டு பசங்க இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிவிட்டு போதோ இல்ல எங்க ஓடி போயிட்டு இருக்கும்போது அதுல போய் கண்டிப்பா எடுத்து நிறைய அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி எங்க வீட்டுல நிறைய தடவை நடந்திருக்கு அதுக்காகவே நாங்க இது வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இது வந்து இந்த மாதிரி எட்ஜஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கு இது வந்து ரோல் டைப்லயுமே கிடைக்குது நீங்க ஒருவேளை ஃபுல்லா தேவைப்பட்டா கூட ஃபுல்லாவே வந்து நீங்க ஒட்டிக்கலாம் மோஸ்ட்லி வந்து இது எட்ஜஸ்க்காகவே இது வந்த மாதிரி மாடல்ல கிடைக்குது இங்க வந்து ஸ்டிக்கர் இருக்கும் இதை கிழிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ஒட்டிக்கலாம் இதை வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி நாங்க யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிப் மூலமா பார்க்கலாம் வாங்க இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பான ஏரியாஸ்லாம் இருக்குல்ல இங்க வந்து கண்டிப்பா நம்ம ஒட்டுறோம் இதுல வந்து லைட்டா தட்டுனாலே அவங்க வந்து நிறைய அடிபட சான்ஸ் இருக்கு இதை வந்து நம்ம கிழிச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா அவங்க சப்போஸ் விழுந்தா கூட இந்த ஸ்பான்ஜ்ல தான் அடிபடும் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்து நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வாங்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து எல்லார் வீட்லயும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம் அந்த ட்ரெஸ் ஸ்பான்சஸா இருக்கட்டும் இல்ல ஒரு தெர்மாக்காலா இருக்கட்டும் அதெல்லாம் எடுத்து நம்ம அந்த எஜ்ஜஸ்ல வச்சு செல்ல டேப் வச்சு ஒட்டிட்டாலே போதும் ஆனா முடிஞ்ச வரைக்கும் அந்த எஜ்ஜஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து கவர் பண்ணிருங்க இல்லைன்னா வந்து கிட்ஸ் வந்து எங்கேயாவது போய் விழும்போது நிறைய அடிபட சான்ஸ் இப்ப நம்ம ரெண்டாவது பார்க்க போறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சேஃப்டி மெஷர் எங்க வீட்ல இது அதிகமா பண்ண ஒரு ஆள் இருக்காரு நான் அவரை கூப்பிடுறேன் அவரே அந்த பொருளை எடுத்துட்டு வருவாரு யுகா வாங்க அம்மாட்ட கொடுங்க இவர் வந்து பென் ஒன் யுகன் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தவழ்ந்து போய் அந்த சுவிட்சை போட்டு அமைக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோல்ல வந்து அப்படியே மெது மெதுவா கை வச்சு அவரோட தம்பிக்கு கத்து கொடுத்துட்டாரு ஃபுல்லாவே அந்த சுவிட்ச் ஹோலுக்குள்ள கையை விட்டுட்டே இருப்பாங்க என்ன பண்றதுன்னு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் தெரியவே தெரியாது ஸோ அப்பதான் இதை நாங்க ஆன்லைன்ல பார்த்தோம் இது ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இது சுவிட்ச் போர்ட் சேஃப்டி வந்து நாங்க எங்க வீட்டுல எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் வாங்க இப்ப வீடியோ போய் பார்க்கலாம் அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போற விஷயம் வந்து கபோர்ட் சேஃப்டி குழந்தைங்க வந்து வளர ஆரம்பிச்சோடனே நிறைய நிறைய சேட்டுகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த கபோர்ட்ஸ் டிராயிஸ் எல்லாம் பிடிச்சு இருக்கிறது ஒரு குழந்தை இருந்தாலே ஆக்சுவலா அதெல்லாம் நம்மளால தாங்கி போகுது பட் ரெண்டு குழந்தைங்க சேர்ந்து இழுக்கும் போது அவ்வளவுதான் அதுக்காகவே நாங்க வந்து இதை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணோம் ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இது 2 இயர்ஸ் வரைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பட் இப்போ வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதுனால ரொம்பவே ஃபோர்ஸ் போட்டு இழுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஸோ எங்களுக்கு வந்து இது ரெண்டு தேவைப்படுது ஒன்னு ஒட்ட வேண்டிய இடத்துல நாங்க ரெண்டு ஒட்டி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்ல வந்து ஆன்லைன்ல கிடைக்குது நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா கூட நீங்க வாங்கிக்கலாம் பட் நாங்க வந்து இந்த மாதிரி டைப் வாங்கிருக்கோம் நாங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் நீங்க பாக்கலாம் வாங்க இந்த கபோர்டோட கீ மிஸ் ஆனதுனால நாங்க இங்கேயும் ரெண்டு ஒட்டி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கிச்சன் சேஃப்டி ஏன்னா இங்கே தான் வந்து எல்லா ஷார்ப்பான ஐட்டம்ஸும் நம்ம வச்சுருப்போம் குழந்தைங்க வந்து வீடுனாலே டக்குன்னு ஓடி விளையாடும் போது ஃபஸ்ட்டு போகிறது கிச்சனுக்குள்ளே தான் இருக்கும் எங்கள் வீட்லேயும் அந்த பசங்க வந்து ரெண்டு பேருமே கிச்சனுக்குள்ளே தான் போவாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு நாங்கள் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது தான் நாங்கள் டோர் மாதிரி போட்டிருக்கோம் இது மாதிரி ஆன்லைனில் நிறையவே இருக்குது கேட்டாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் பட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு நாங்கள் எங்கள் பட்ஜெட்குள்ளே எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிளைவுட் வாங்கி நாங்கள் டோர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களை கவனிச்சுக்கிறதும் ஈஸியாக இருக்குது
அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து டிவி. டிவியை வந்து முடிஞ்ச வரைக்கும் வால்லயே மவுண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால வால்ல மவுண்ட் பண்ண முடியல, ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா ஆன்லைன்ல அதுக்காகவே நிறைய ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வாங்கி நீங்க வால்ல அட்டாச் பண்ணி உங்களோட டிவியில கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இப்ப கூட நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பாப்பா வந்து புல் பண்ணும்போது டிவி வந்து பாப்பா மேல விழுந்துருந்து. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்காத அளவுக்கு நம்ம தான் நம்ம குழந்தைங்களை பாத்துக்கணும். இதை தவிர சில காமன் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே நீங்க மெயின் டோரை எப்பவுமே லாக் பண்ணி வைங்க. சப்போஸ் மெயின் டோர் லாக் பண்ண முடியலன்னா கிரில் கேட்டாவது லாக் பண்ணி வைங்க, ஏன்னா எப்போ வேணா குழந்தைங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். செகண்ட் ஒன் வந்து பாத்ரூம் டோர். பாத்ரூம் டோர் எப்பவுமே நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும், குழந்தைங்க தண்ணியில் விளையாட போகும்போது என்ன வேணா நடக்கலாம். தேர்ட் ஒன் வந்து வீட்டில் இருக்க கீழே இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். கீழே ஏதாவது சின்ன விஷயம் கிடந்தால் கூட அவங்க வந்து எடுத்து வாயில் வச்சிருவாங்க. ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இவ்வளோதான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் தேடணும்னு கிடையாது. நமக்கு வந்து அந்த பட்ஜெட் வந்து செட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு குழந்தைங்களுக்கான நிறைய ப்ரிகாஷன்ஸை நம்ம வீட்டில் நம்ம பண்ணி வைக்கணும். உங்களுக்கே தேணும் என்னடா இவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்கிறாங்க, இது எல்லாமே எங்கள் வீட்டில் ரொம்பவே வந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்கு எல்லாமே காரணமானவர் ரெண்டு பேர், அவங்கள நீங்கள் இப்போ பார்க்கலாம். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால். சப்போஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக யாருக்காவது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நிறைய பேர் அதை பார்த்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.